இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. நாம் இழந்ததை மீட்க மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பீர் இரட்டை இலை. திண்டுக்கல் தொகுதியில் பாரதிய ஜனதா கூட்டணி சார்பில் பாமக பொருளாளர் திலகபாமா போட்டியிடுகிறார். இவர் ஏற்கனவே 2021 சட்டசபை தேர்தலில் பாமக சார்பில் ஆத்தூர் சட்டசபை தொகுதியில் அமைச்சர் பெரியசாமியை எதிர்த்து போட்டியிட்டார். அந்த தேர்தலில் திலகபாமா சரியாக தேர்தல் பணியில் ஈடுபடவில்லை, அதனால் தான் படுதோல்வி அடைந்தார் என்று சொந்த கட்சியினரே பகிரங்கமாக குற்றம் சாட்டினர். இந்த முறை இறங்கி வேலை பார்ப்பேன் என்று சபதம் எடுத்து களம் இறங்கினார் திலகபாமா. ஆனால் அவர் பாமகவினரை புறந்தள்ளிவிட்டு பாரதிய ஜனதாவினர் கூடவே பிரச்சாரத்துக்கு செல்கிறார் என்று இப்போது புதிய குற்றச்சாட்டை பாமகவினர் கிளப்பியுள்ளனர். ஒட்டன்சத்திரத்தில் நடந்த செயல் வீரர்கள் கூட்டத்தில் திலகபாமாவோடு அக்கட்சி மாவட்ட செயலாளர் ஜோதிமுத்து தகராறில் ஈடுபட்டார். வேட்பாளரின் புகாரால் ஜோதிமுத்து நீக்கப்பட்டார். இது பாமகவினருக்கும் ஜோதிமுத்துவின் ஆதரவாளர்களுக்கும் திலகபாமா மீது அதிருப்தியை ஏற்படுத்தியது. அவர்கள் கூறியதாவது, தான் பாமகவை சேர்ந்தவர் என்பதையே திலகபாமா மறந்துவிட்டார். பாமக தொண்டர்களை தேர்தல் பணிகளில் முழுமையாக புறக்கணித்து முழு நேரமும் பாரதிய ஜனதாவினரோடு வலம் வருகிறார். இப்படியே போனால் திண்டுக்கல் மாவட்டத்தில் பாமகவினர் தடம் தெரியாமல் போய்விடுவர். இது தொடர்பாக கட்சி தலைமைக்கு புகார் அனுப்பியுள்ளோம். சரியான நேரத்தில் கட்சி சுதாரிக்காவிட்டால் கட்சி அழிந்து போய்விடும் அபாயம் உள்ளது என்று அந்த நிர்வாகிகள் கூறினர்.